ஓகே விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்க நம்மளுடைய தமிழ் ஆளி நாள் சேனல். ஓகே அன்னைக்கு கூட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அண்ட் ஸ்பைஸ் மணி ஆப் நீங்கள் ஒரு வெப்சைட்டில் வியூ பார்க்கும்போது ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும், எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, ஸோ அதில் இருக்கக்கூடிய சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய சர்வீசஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஓகே ஸோ நீங்கள் ஒரு ரீட்டெயிலராக நீங்கள் ஸ்பைஸ் மணியோட டேஷ்போர்டில் நீங்கள் ஜாயின் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இது போல் டீட்டெயில் தான் எல்லாமே ஷோ ஆகும். அண்ட் ஃபஸ்ட்டு ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்களா அக்கௌண்ட்டு, அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கும். ஓகே உங்களுடைய வாலெட்டில் லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகாது, சும்மா நார்மலாக இருக்கும். அப்புறம் கமிஷன் ஸ்ட்ரக்சரு, ஏன் நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும். ட்ரான்சாக்ஷன் எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ் எல்லாமே செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கும். ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இருக்குல்ல, இந்த ட்ரெயினை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக வரும். ஸோ ஸ்பைஸ் மணி போர்ட்டல் மூலமாக ட்ரெயின் டிக்கெட் வாங்காதீங்க. ஸோ ட்ராவல் யூனியன் புது அப்டேட் இருக்காங்க, அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறோம், அப்போ எடுத்துக்கோங்க. ஓகே அப்புறம் ஏஇபிஎஸ் உள்ள போனீங்க அப்படின்னா நீங்கள் மணி வித்ரா பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு சிஸ்டமில் இது போல் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் டிவைஸ் வச்சுருக்கீங்க, மந்த்ரா இல்லை மோர்ஃபோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அது நீங்கள் கரெக்டாக எனேபிள் பண்ணி சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் இதிலே பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ராவல், மினி ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் என்கொயரி, கேஷ் டெபாசிட் ஆப்ஷன் இருக்குது, ஆனால் அது ஒர்க் ஆகிறது இல்லை. மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கமிஷன்ஸ் லாபம் என்ன அப்படிங்கிற டீட்டில் உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே உங்களுக்கு அந்த மூவ் டு பேங்க் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மூவ் பண்ணுறது, கமிஷனை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ டிவைஸ் செட் பண்ணுறது, அந்த டிவைஸ் செட் பண்ணுறது அந்த ஆப்ஷன் இருக்கும். பயோமெட்ரிக்கான டிரைவர்ஸ் இங்கே உங்கள் அவைலபிளாக இருக்கும், எந்தெந்த டிவைஸ்க்கு எப்படி எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் லேப்டாப்பில் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் குள்ள போனீங்கன்னா ஸ்பைஸ் மணி எஸ் பேங்க் மூலமாக, அப்புறம் ஸ்பைஸ் மணி ஆப்போட லிங்க் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் மோர்க்குள்ளே போனீங்க அப்படின்னா பில் பேமெண்ட் ஆப்ஷன், பஸ் டிக்கெட் புக் பண்ணுறது, ரீசார்ஜ் ஆப்ஷன், இது போல ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா என்னோட சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் அண்ட் டிடிஎச் ரீசார்ஜ் தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஸ்பைஸ் மேப்பில். ஸோ தனியாக தமிழ் ஈஸி கொடுக்கும், அதை எடுத்து பண்ணுங்க, உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ ஏன்னா இதில் வந்து சம்டைம் ரீஃபண்டில் வந்து இஷ்யூ வரும். ஓகேவா ஸோ இந்த மார்க்கெட்டிங் மெட்டீரியலுக்குள்ள போனிங்க அப்படின்னா இவங்களோட கிட்டு எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பிராண்டிங் மெட்டீரியல்ஸ், இந்த சோனு சூத் கிட்ட இருக்குல்ல இதுக்குள்ளே போனிங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கர்ஸு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆர்டர் பண்ணுற ஆப்ஷன். ஓகே 250 ரூபா கொடுத்துருங்க ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ்க்கு இது வரும். இதில் அந்த பாப் சாக்கெட்டு, பலூனு, பேனா எல்லாமே வரும். ஸோ இதெல்லாம் வாங்காதீங்க, மோஸ்ட்லி இது உங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்காது. ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய பிராண்டிங் மெட்டீரியல்ஸை நீங்கள் எடுத்து அதை கடையில் ஸ்டிக்கர்ஸாக பண்ணி ஒட்டிக்கலாம். ஏன்னா 250 ரூபா போட்டு வாங்கியதை நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ அதுக்கு பதிலாக அந்த பிராண்டிங்குள்ளே போனீங்கன்னா ஸ்பைஸ் பிராண்டிங்குள்ளே இது போல் போஸ்டர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, சேஞ்ச் பண்ணிட்டு செக் பண்ணிங்கன்னா இது போல் போஸ்டர்ஸ் அவைலபிளாக இருக்கும், டாங்கிள்ஸ் இருக்கும், ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஷாப்பில் நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ அப்போ அது பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுடைய ப்ரிண்ட் க்யூஆரில் போனீங்கன்னா உங்களுக்கான க்யூஆர் இருக்கும், அந்த க்யூஆரை ஸ்கேன் பண்ணி பே பண்ணால் உங்களோட வாலெட்டுக்கு பணம் வர மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அப்புறம் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுறதுக்காக இந்த அன்னோன் ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது அதில் ஒன்றும் ஓப்பன் ஆகாது, சும்மா தான். ஓகே ஸோ அப்புறம் டிடிஎஸ் சர்டிஃபிகேட் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரீட்டெயிலருக்கான சர்டிஃபிகேட் இருக்கும். ஓகே உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட்டு, அந்த பிசி எக்ஸம்ஷன் சர்டிஃபிகேட்டு, டிடிஎஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் ட்ராக் யுவர் ஷிப்மெண்ட் இருக்குல்ல, இதுக்குள்ளே போனீங்கன்னா சம்டைம் நீங்கள் ஸ்பைஸ் மீன் ஏதாவது பொருள் வாங்கியிருந்தீங்கன்னா ட்ராக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதில் இருக்கும். டிவைஸ் ரிப்பேர்னா சம்டைம் நீங்கள் ஸ்பைஸ் மீன் மூலமாக வாங்கினா ப்ராடக்ட், ப்ளூடூத் பிரிண்டர், மினி ஏடிஎம், அப்படிலாம் பயோமெட்ரிக் டிவைஸ் ஸ்பைஸ் மீன் மூலமாக வாங்கினது அதில் ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். டிவைஸ் அடிஷன் அப்படிங்கிறது நீங்கள் டிவைஸ் வாங்கி அட்டாச் பண்ணுறதுக்கானது. கேர் அப்படிங்கிறது நீங்கள் கம்ப்ளைண்ட் அப்டேட் பண்ணுறது எல்லாமே பண்ணுறது. இந்த பிசி சர்டிஃபிகேட்டுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கான ஐடி கார்டு எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு அதே போல் சேம் ட்ராவல் யூனியனோட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா கோவின்கானது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கேர் அப்படிங்கிறது நீங்கள் கம்ப்ளைண்ட் எல்லாமே அப்டேட் பண்ணுறது. அதிகாரி வேக்சினேஷன் அப்படிங்கிறது நீங்கள் இந்த ஊசியெல்லாம் போடுறாங்கல்ல வேக்சினேஷன் பண்ணுறது, ஸோ அது எந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது அதை டீட்டெயிலாம் புக் பண்ணுறது. ஸோ சேம் ஜனதா வேக்சினேஷன். ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஇபிஎஸ் நான் ஃபஸ்ட்டு காட்டின லிங்க்கு சேம் அதே தான். ஃபினோ மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உள்ளே போய்ட்டு நீங்கள் யூஸர் ஆட் பண்ணிட்டு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த பில் பேக்குள்ளே போனீங்க அப்படின்னா எல்லா பில் பேமெண்ட்ஸும் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் ரீசார்ஜ் நான் சொன்ன மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க, ரீஃபண்டில் இஷ்யூ வரும். ஓகே ஸோ அப்புறம் இந்த ஒய்பிஎல் டிஎம் அப்படிங்கிறது நீங்கள் 2 லட்சம் வரைக்கும் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கானது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெக்கமெண்டட் வீடியோஸும் சைட்லேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது என்னென்னா மோர்ஃபோ டிவைஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் மந்த்ரா டிவைஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் கிட் எல்லாமே நான் சொன்னது தான், அந்த உள்ள அந்த 250 ரூபா காட்டியிருந்தாங்களே அதுதான். அப்புறம் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் போனீங்கன்னா பஸ் டிக்கெட், ட்ராவல் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணுறது, அண்ட் ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணுற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பிபிஐ டிஎம்டி அப்படிங்கிறதும் சேம் டிஎம்டி தான். இந்த சிஎம்எஸ் அப்படிங்கிறது கேஷ் கலெக்ஷன் சர்வீசஸ், இது பார்த்தீங்கன்னா டீட்டெயில் நான் காண்டக்ட் பண்ணுங்க, அப்டேட் பண்ணி கொடுக்குறோம். இந்த மினி ஏடிஎம் நீங்கள் வாங்க விரும்புறீங்க அப்படின்னா டேரெக்டாக அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு பை நோ கொடுக்கலாம். உங்கள் அட்ரஸ் ஃபில் பண்ணிட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க, உங்கள் வாலெட்டில் அமௌண்ட் எடுத்துருவாங்க, அப்புறம் உங்கள் வீட்டுக்குமே அனுப்பிடுவாங்க வித்தின் 15 நாள், மேக்ஸிமம் 15 நாள்க்குள்ள வந்துடும். ஓகே ஸோ அதுதான். அதுக்கப்புறம் அதிகாரி இகேஒய்சின் இருக்குது, இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ கம்ப்ளீட் ஆகலாம் விட்டுருங்க, பிரச்சனை இல்லை.
அப்புறம் படா பசார் அப்படிங்கிறது இதுக்கு மாதிரி நிறைய வீடியோவில் போட்டிருப்போம். ஸோ நீங்கள் இதுக்குள்ளே போய்ட்டு இப்பாக்கோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்குறதுக்கான ஆப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுரக்ஷா அப்படிங்கிற இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, அதில் இந்த லாயல்ட்டி ப்ரோக்ராம் எல்லாம் இனியும் ஆட் ஆகலை. ஸோ இந்த எல்ஐசியோட பேமெண்ட் பண்ணலாம், இதில் உங்களுக்கு 2 ரூபாலேருந்து 3 ரூபா கமிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மேஜிக் கேஸ் அந்த ஆப்ஷன் இருக்குது, அதுன்னு ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறோம். டிடிஹெச் ரீசார்ஜ் பில் பேமெண்ட் எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஆப், அதில் எந்த ஒரு மாற்றுக்கிறதும் கிடையாது. எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட் எடுத்துக்கோங்க, பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பயோமெட்ரிக்கான டிரைவர்ஸு, அப்புறம் ஏடிஎம் பிரிண்டர் ஆர்டர் பண்ணுறது, பயோமெட்ரிக் ஆர்டர் பண்ணுற ஆப்ஷன் இருக்காது, ஜஸ்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குற ஆப்ஷன் இருக்கும், திரும்ப கால் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இந்த ஏடிஎம் பிரிண்டர் வந்து 5000 ரூபா ரெட் போட்டுருக்காங்களே, ஸோ இதுமாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணுவாங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். பயோமெட்ரிக்கான டிரைவர்ஸ், அப்புறம் டிரைவர்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாலெட் சம்மரி நீங்கள் செக் பண்ணலாம். அப்புறம் உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அந்த ஒரு 1 மந்தோட ஸ்டேட்டஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணுற சம்மரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிரிண்ட் கியூஆர் அப்படிங்கிறது அதே போல் தான், சொன்ன மாதிரி உங்களுடைய வாலெட்டுக்கான கியூஆர் கொடுத்துருவாங்க. சேம் இதே போல் இந்த பேன் கார்டு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அதில் யூஸ் பண்ணாதீங்க, நிறைய நேரங்களில் பெண்டிங் வந்து அப்படினாலும் இது ஸ்டக்காச்சப்னாலும் ரீஃபண்ட் எதுவுமே வராது. ஸோ அதை பார்த்துக்கோங்க, ஓகே. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, நார்மலாக ஒரு போர்ட்டலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன. ஸோ அடுத்த வீடியோஸில் எப்படி உங்கள் இன்னொரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் போகிறோம். ஸ்பைஸ் பண்ணியில் உங்களுக்கு ஏஜென்சி ஐடி தேவைப்படுது, டீட்டெயிலாக ஜாயின் விரும்புறீங்கன்னா நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணி கொடுப்போம், அப்டேட் நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஸோ நீங்கள் ஏர்ன் எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணி கொடுப்போம், ஓகேவா. ஸோ இது போல் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அண்ட் உங்களுக்கு தேவை சப்போர்ட் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அந்த இது போல் பிஸ்னஸ் வீடியோஸ் நாங்கள் டெய்லி கொடுத்துட்டு இருக்கோம், அந்த பிஸ்னஸ் எல்லாம் நாங்கள் கூட உங்களுக்கு, ஓகேவா.